தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாடுடைய எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் வந்து, அதாவது ஸ்டேட் கவுன்சிலிங், தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் கவுன்சிலிங் எம்பிபிஎஸ்க்கு அண்ட் பிடிஎஸ்க்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. பட் இப்போ வந்து நமக்கு தெரியும், இந்த புயல் வந்து அதனுடைய தாக்கம் இருந்ததுனால நமக்கு இந்த கவுன்சிலிங் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. வருகின்ற 30ஆம் தேதியிலிருந்து நமக்கு திரும்ப வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த விஷயம் எல்லாருமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நாம் வந்து இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் சரி, இது இல்லாமல் 2021 நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது என்னென்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்காக ரிசர்வேஷன் ஒன்று கொடுப்பாங்க, 7.5% அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 7.5% இந்த வருடம் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த வருடம் நமக்கு அது கிடைக்குமான்றதை வந்து ஓரளவு அவங்களால யூகிக்க முடியும். அதனால் அடுத்த வருடம் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அதே நேரத்தில் எந்தளவுக்கு ஒரு குறைவான மதிப்பெண்லேயே வந்து எம்பிபிஎஸ் சீட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்றத இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ்க்காகவும் இந்த வீடியோ நான் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே போட்டிருக்க வேண்டிய விஷயம் தான், ஒரு சின்ன அனலைசிஸ் தான். மேபி சில பேர் கேள்விப்பட்டு இருக்கலாம் இந்த கட் ஆஃப் என்ன அப்படின்றத. அப்படி கேள்விப்படாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ என்னென்னா 7.5% ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புது சிஸ்டம் வந்து இந்த வருடம் நமக்கு அமல்படுத்தியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். காரணம் என்னென்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எம்பிபிஎஸ் வந்து ஒரு கனவாகவே அமைஞ்சிது. காரணம் என்னென்னா, அது வந்து ஒரு எட்டாக்கனியாகவே எல்லாருக்கும் இருந்தது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு. இது வந்து ஏன்னா சிபிஎஸ்இ சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கே கேள்விகள் இருந்ததுனால இவங்களால் வந்து அதில் போட்டி போட முடியாமல் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளானாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நல்ல ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து இந்த மாதிரி விஷயங்களை அந்த மாணவர்களுக்காக கொடுத்தது. இதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டரோட கனவை நிறைய மாணவர்கள் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ இது கட் ஆஃப் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத இப்போ நாம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த 7.5% வந்து ரிசர்வேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 227 எம்பிபிஎஸ் சீட்டும் கூடவே வந்து ஒரு 12 வந்து பிடிஎஸ் சீட்டும் வந்து 26 மெடிக்கல் காலேஜுக்கும் சேர்த்து நடந்தது. இந்த 26 மெடிக்கல் காலேஜுக்கும் சேர்த்து இப்போ கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து இது இல்லாமல் ஒரு 15 செல்ஃப் நர்சிங் காலேஜஸ் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அதில் இருக்கிற சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1061 சீட்டு வந்து ஸ்டேட் கோட்டாக்கு இருந்ததுன்னு சொன்னால், அதில் 86 சீட்டு மட்டும் நமக்கு 7.5% ரிசர்வேஷனுக்கு கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சுது. இப்போது கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், 26 மெடிக்கல் காலேஜ் இருந்துன்னு சொன்னால் அதில் பியூர் மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு சொல்கிறது 23. அந்த 23 மெடிக்கல் காலேஜிலும் இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஏல இருக்கிற மெடிக்கல் காலேஜ். உங்களோட ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருப்பாங்க கேட்டகரி ஏன்றது என்னென்ன காலேஜ்லாம் இருக்குது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற 23 மெடிக்கல் காலேஜ், பியூர் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே கம்ஸ் அண்டர் கேட்டகரி ஏ. இந்த கேட்டகரி ஏல இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸில் 7.5% ரிசர்வேஷனில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் அமைஞ்சிருக்கு ஒரு ஒரு கேட்டகரி வைஸும், அதாவது ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசிஏ பொறுத்த வரைக்கும் 206 பிசிஎம், இது வந்து கவர்மெண்ட் காலேஜில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது டைரக்ட் கவர்மெண்ட் சீட்டு, பிசிக்கு 206 மார்க்கில் இருந்தவங்களுக்கு கிடைச்சிது. பிசிஎம் 246, எம்பிசி வந்து 217, எஸ்சி கேட்டகரி 211, எஸ்சிஏல இருக்கிறவங்க வந்து 233, எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்க 227. இது வந்து கவர்மெண்ட் காலேஜில் 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைத்த மதிப்பெண்கள். நீங்கள் இதில் ஒரு விஷயம் பார்க்கலாம், மிக மிக குறைவான மதிப்பெண்கள் எடுத்திருந்தாவே அந்த கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக அந்த சீட்டானது கிடைக்குது. ஸோ இது நல்ல ஒரு விஷயம் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே கிடைக்காது, அதில் அந்த கட் ஆஃப் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ போட்டிக்கு வந்து அதிகமாகிடும். கண்டிப்பாக போட்டி அதிகமாக ஆகும்போது நிச்சயமாக கட் ஆஃப் இதுலேயும் வந்து இன்க்ரீஸ் கண்டிப்பாக ஆகும். இப்போ வந்து பிசி வந்து பொதுவாகவே நார்மலாக இருக்கிற இப்போ நடந்துகிட்ருக்கு, நமக்கு வந்து செகண்ட் டே கவுன்சிலிங் நடக்க போகுது 30ஆம் தேதியிலிருந்து. இதில் வந்து நீங்கள் பாருங்கள், ஒரு பிசி அப்படின்னா அவங்களுக்கு கட் ஆஃப் குறைந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது 720 ஒரு 600 மேலே எடுத்திருந்தால் தான் அந்த பிசி கேட்டகரியில் அவங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும். ஆனால் இது வெறும் 206 மார்க்கே பிசி கேட்டகரியில் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்சிருக்குன்னு அது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் பாருங்கள். இதில் முக்கியமான விஷயம்னா மற்ற கேட்டகரியில் இருக்கு இல்லைங்களா, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, இதில் இருக்கிறத விட பிசிக்கு தான் கட் ஆஃப் மிகவும் குறைவாக இருக்குதுன்றது இங்கே பார்க்க வேண்டிய விஷயம். பாருங்கள், 246, 247, 217 இருந்தது, பிசிக்கு மட்டும் 206. அதேபோல் செல்ஃப் நர்சிங் காலேஜை நம்ம எடுத்துக்கிட்டால் கூட பிசிக்கு வந்து 155 தான் கட் ஆஃப் இருக்குது.
மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 172, 148, 149, 117, எஸ்டி கேட்டகரியில் 117 மார்க், எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 145, ஆனால் பிசியை பொறுத்த வரைக்கும் 155. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மற்ற கேட்டகரியை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பிசியை பொறுத்த வரைக்கும். அப்போ செல்ஃப் ஃபினான்சிங்கில் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் மார்க் எடுத்துனே அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சீட்டு கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும், கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கண்டிப்பாக செல்ஃப் ஃபினான்சிங்கில் கிடைக்கும். ஒரே வித்தியாசம் என்ன, செல்ஃப் ஃபினான்சிங்கில் அது 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பே பண்ணணுன்றதான் முக்கியமான விஷயம், அது அவங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் செய்யணும். அதே போல் செமி கவர்மெண்ட் காலேஜ் நமக்கு தெரியும், இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இது இல்லாமல் ஐஆர்டி பெருந்துறை இருக்குது, ராஜா முத்தையா இருக்குது, இவங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இது இஎஸ்ஐயில் ஒரு 4 சீட் இருக்கும் அந்த 7.5% இருக்குது. அதே போல் வந்து ஐஆர்டி பெருந்துறையில் ஒரு 4 சீட் இருக்குது, ராஜா முத்தையாவில் 10 சீட் இருக்குது. இந்த சீட்டில் இதில் இந்த காலேஜில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கிடை 7.5% கிடைத்த கோட்டா வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு வந்து 205 மார்க் வந்து இது இஎஸ்ஐசியில் இருந்திருக்கு. அதுபோல் ஐஆர்டி பெருந்துறையில் பிசிக்கு 200 தான் கட் ஆஃப் இருந்திருக்கு. ஆனால் எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா 215, 267 அப்படின்னு இருந்தது. ஆனால் பிசியை பொறுத்தவரைக்கும் எம்பிசியை விட மிக குறைவான ஒரு மதிப்புன்னு எடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஓரளவு நம்மளால் குறைந்தது ஒரு 250 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாவே நிச்சயமாக கவர்மெண்ட் காலேஜில் 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்காதான வாய்ப்புகள் இங்கே பிரகாசமாக இருக்குது. அடுத்த வருடம் எப்படி இருக்கும்னு தெரியல, ஏன்னா இந்த வருஷம் ப்ரூவ் பண்ணியாச்சு, அடுத்த வருடம் போட்டி கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போவே நமக்கு தெரியும் கவர்மெண்ட்டில் நடத்துகிற அந்த நீட் கோச்சிங் கிளாஸுக்கு நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் கண்டிப்பாக போட்டி அடுத்த வருஷம் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் அதிகமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் ஷைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த வீடியோ நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஆல்.